தியரி ஒன்று இருந்தாலுமே முதல்ல சிவன்னா யார் அப்படின்னு முதல்ல பாத்திரலாம். சிவன் வந்து பார்வதியை கல்யாணம் பண்ணப்போற நேரத்துல அவங்களோட வம்சத்தோட பெருமையை பத்தி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் போது பார்வதி தேவி வந்து ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பெருமையா அங்க இருக்கும் சொல்றாங்க. முதல்ல பார்வதி தேவியோட ராஜ பரம்பரை பத்தி சொல்லி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் சிவனை பார்த்து உங்களோட தாய் தந்தை யாரு, நீங்க எந்த பரம்பரை சார்ந்தவங்க அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் அந்த அரங்கத்துல உள்ளவங்க எல்லாருமே அமைதியாகிறாங்க. அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு அங்கே உள்ள அரசன் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு. ஒரு தாய் தந்தை பெயரோட தெரியாதவனுக்கு நான் எப்படி பெண் கொடுப்பது அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாரு. அப்போதான் நாரதர் அப்படிங்கிறவர் வந்து அவையில வந்து நிக்கிறாரு. அப்பதான் அரசர் கிட்ட கேள்விக்கு நாரதர் வந்து தன்னோட வீணையை வச்சு டங் டங்னு ஒலி எழுப்புறாரு. நாரதர் வந்து சத்தம் போறதை பார்த்துட்டு ராஜா வந்து கேள்வி கேக்குறாரு. லாஸ்டா நாரதர் என்ன சொல்றாருன்னா, சத்தம், இந்த சத்தத்துல இருந்தான் அவர் பிறந்தாரு அப்படின்னு சொல்றாரு. கடைசியா அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அவருக்கு சத்தம் மட்டும்தான் தாய் தந்தை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் சிவனோட அடியும் முடியும் அப்படிங்கிற கதை எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த ஒரு கதையில தான் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய முப்பெரும் தேவர்கள்ல முதன்மையான கடவுள் அப்படின்னு காட்சியளிப்பாரு. அந்த கதையில பிரம்மனும் விஷ்ணுவும் நான் தான் பெருசு, நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க போற சண்டையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு சிவன் வருவாரு. அந்த ஒரு இடத்துக்கு சிவன் வந்துட்டு பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் போட்டி ஒன்று வைப்பாரு. என்னுடைய பாதமா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா தலையா இருக்கட்டும், யாரும் முதல்ல தொடர்றாங்களோ அவங்க தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம சிவன் இருந்துட்டு பெரிய தூணா காட்சி அளிக்கிறாரு. அடுத்து இவங்க ரெண்டு பேருக்குமே போட்டி ஒன்று வருது, யார் முதல்ல ஜெயிக்கிறது அப்படின்னு. உடனே பிரம்மன் வந்து ஒரு அன்னப்பறவையா மாறி சிவனோட முடியத்தோட போயிட்டு இருக்காரு. அடுத்து விஷ்ணு என்ன பண்றாருனா உடனே ஒரு பன்றியா மாறி சிவனோட பாதத்தோட போயிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே கடுமையா முயற்சி பண்றாங்க, ஆனா யாராலையுமே சிவனோட பாதத்தையோ உள்ள தலைமுடியோ தொட முடியல. கடைசியா விஷ்ணு பகவான் வந்து என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தோல்வியை வந்து ஒத்துக்கிறாரு. ஆனா பிரம்மன் இருந்துகிட்டு உங்களோட தலையை நான் தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட போய் சொல்லிடுறாரு. இதை தாங்க முடியாம நம்ம சிவன் வந்து பிரம்மனோட அஞ்சு தலையில ஒரு தலையை வெட்டிடுறாரு. இப்பயுமே அவர் கோயில் சிற்பத்தை பார்த்தாலுமே சிவனுக்கு மேல அன்னப்பறவையா பிரம்மன் இருப்பாரு, பாதத்தோட அடியில வராகமா விஷ்ணு இருப்பாரு.